கடந்திருப்போம், நதியை கடந்திருப்போம், ஆத்த கடந்திருப்போம், பாலத்துக்குள்ள கடந்த நாங்க அங்கிட்டு போயிட்டு வந்தோங்க. சரியான இழுதான் காய்ஸ், ஆனா ஃபேமிலியோட வந்தா உங்களுக்குள்ள சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் காய்ஸ். அங்கிட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவன் நல்லா நீங்க குளிக்கலாம். ஆனா இங்கே வந்து குளிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ரொம்ப இழுக்குது. சரியான போர்ஸா தண்ணி விடுது. கொஞ்சம் லைட்டா பசி எடுத்தது காய்ஸ். ஆல்ரெடி நம்ம சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தோம், பொரோட்டா அண்ட் சிக்கன் ரைஸ் தான் வாங்கிட்டுருக்கோம். இங்க பாருங்க காய்ஸ், சிக்கன் ரைஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க போட்டது தான் காய்ஸ் ஒரு ஏதோ ஒரு செப்பு போல காய்ஸ், ஏதோ ஒரு ஊர்ல போய் படிச்சு வந்திருக்காரு போல. ஆனா கிராமத்துக்கு ஒரு செப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது காய்ஸ், நமக்கு சூப்பரா இருக்கு காய்ஸ் சாப்பாடு. நம்ம கொஞ்சம் ஒரு எட்டு பேர் சேர்ந்து வந்திருக்கோம் காய்ஸ், எட்டு பேரும் இப்போ சாப்பிட கொஞ்சம் பிரேக் விட்ட மாதிரி சாப்பிட்டு போய் குளிப்போம் தானு. எல்லாமே அடிச்சு இழுத்து கூப்பிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்டு இருக்காங்க காய்ஸ், எல்லா பேரும் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க காய்ஸ். நானும் சாப்பிட்டுக்கிறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இன்றைக்கி என்ஜாய் பண்ண வந்திருப்போம். சாப்பாடு இங்கே தான் காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும், சூப்பராக இருக்குது எல்லாமே. போன மெஸ் போன மெஸ்ஸில் தான் வாங்கியிருக்காங்கன்னா எல்லாமே அற்புதமாக இருக்குது. குளிச்சுட்டு வந்து சாப்பிடுதுமே தரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே அப்ப இங்க வந்து என்ஜாய் பண்றது சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. சண்டே அப்ப நாங்க என்ஜாய் பண்ணுவோம், சும்மா எல்லாத்தமா தான் வந்தோம். என்
இன்னைக்கு போர் ரொம்ப அடிச்சிருந்துச்சு வீட்டில், எங்கடா போவோம் அப்படின்னு இருந்தப்ப என்ன எங்க சித்தி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டோங்க. ஆனா அவ்வளவு அற்புதமா தரமான இடத்துல இருக்கு காய்ஸ். மிஞ்சி போனா மதுரையில இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான் காய்ஸ் கரெக்டா வரும். 9 கிலோமீட்டர்ல அற்புதமான இடமா அமைஞ்சிருக்கு பேக் நம்ம வில்லேஜ்ல ஒரு ஓட. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் ஃபால்ஸ் பாக்குன்னு சொல்லிட்டு அது ஃபால்ஸ் இல்ல ஒரு ஓடதான். ஓடையில மலையில இருந்து தண்ணி வந்து இப்போ வந்து பிரிச்சு விட்டுருக்காங்க. அது வந்து ஓடையில தரமா ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது வந்து ஃபால்ஸ் இல்ல ஒரு தரமான என்ஜாய் பண்ற ஒரு ஓடை தான், சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபால்ஸ் பார்த்துன்னு சொன்னவங்க கமெண்ட் பண்ணல, கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா கதை ஒன்றுமா கலையை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரிய மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கு. இந்த வீடியோலேயே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டு கூட வந்திருக்கோம். ஸோ நான் எப்படி பேசியிருக்கேன், நல்லா பேசியிருக்கேன், நான் எப்படி இருக்கு, என் வீடியோ எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் விட்டுவிட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் மறக்காம நல்லா பேசியிருக்கேன்னா, இன்ட்ரெஸ்டாக இருக்கா, வீடியோ எப்படி லென்த்தாக சூப்பராக இருக்கா, எல்லாமே நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகுதா பார்த்துட்டு இந்த ஸ்பாட்டு நான் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் எல்லா பேர் வில்லேஜ் எந்த வில்லேஜ் இல்லைன்னு தெரிஞ்சு எல்லா பேருக்கு யோசனை போயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வில்லேஜ் மதுரையில் தாங்க இருக்குது. மதுரையில் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, அட்டம்பட்டி டோல்கேட் வரும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரிப்பட்டி அந்த டிவிஎஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கு முன்னாடி மாங்குளம்னு ஒரு போர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடை கொடுத்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தால் சைட் ஆப்பில் அந்த ஓட ஓடுறது எல்லா பேத்துக்கும் நீட்டாக தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அழகான ஒரு சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சுற்றிலும் ஃபுல்லாக வில்லேஜு கிராமமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம போயிட்டு வந்த வீடியோ எல்லாமே மொத்தமாக எடிட் பண்ணி சூப்பராக போட்டிருக்கோம். வீடியோ எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கேட்டிருக்கா என்னதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.